ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து லாக்டவுனோட டே 6. ஸோ இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனேவே இப்போது தயிர் வந்து நைட்டு உர ஊற்றுனா ரொம்ப புளிச்சிடுது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இப்போ தான் உர ஊற்றிருக்கேன். ஆல்மோஸ்ட் தயிர் ஆயிடுச்சுங்க, மார்னிங் ஊற்றுனது. ஓகே, இன்னும் கொஞ்சம் வந்து செட் ஆச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் வந்து வெண்டைக்காய் நீ இதை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ வெண்டைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இது வந்து பாவக்காய், இது வந்து கார பாவக்காய், இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் போட்ட பாவக்காய். ஓகே, அதுக்கப்புறம் இதில் ரைஸ் இருக்குது, அப்புறம் இந்த பக்கமும் ரைஸ் தான் இருக்குது. பட் இது எதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்குள்ளே மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அதுதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ் பாருங்கள், கழுவி நல்லா வந்து இந்த மாதிரி துணி போட்டு ஆற வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆரஞ்சு கொஞ்சம் கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேஸ்கெட் நிறைய கிரேப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து களி தான். ஸோ களியும் அது வந்து என்ன களின்னா வெந்தயக்களி. வெந்தயக்களி தான் இன்றைக்கி. ஸோ அதான், அதெல்லாம் சூப்பராக சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ஸோ அதனால் லஞ்ச் வந்து கடகடன் முடிச்சுட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:20 தான் ஆகுது. ஸோ இந்த நெல்லிக்காய் சாதம் தாளிச்சு விட்டாச்சுன்னா எனக்கு வேலையே முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு தான், அதுவுமே வந்து பிளான் பண்ணேன். பட் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பண்ணோம். அப்புறம் இன்பிட்வீன் வந்து முலாம்பழம் இருந்தங்காட்டி முலாம்பழம் ஜூஸ் குடித்தோம், வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் இது ஆரஞ்சு, தியா குட்டிக்கு வந்து ஆரஞ்சு பிடிக்கும். ஆக்சுவலாக 20 kgs ஆஃப் ஆரஞ்சு வந்து நம்ம வாங்கினோம். அப்புறம் சித்தி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு 2 tablespoons ஆஃப் ஆயில் எடுத்திருக்கேன். இது என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஸோ செஞ்சு காட்டணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் வந்து டக்குன்னு மொபைல் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து கடுகு, கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. இப்போ ஓரளவுக்கு வந்து ரோஸ்ட் ஆயிருக்கு. இது கூட வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம், பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இது வந்து குட்டீஸ்க்கு கொடுக்கறனால நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை, வரமிளகா தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வெங்காயம் வேண்டாங்கிறவங்க விட்டுடலாம். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 3 நெல்லிக்காய் தாங்க எடுத்திருக்கேன், நிறைய எடுத்துடாதீங்க, ரொம்ப புளிக்கும். ஸோ ஒரு பவுல் சாப்பாடுக்கு 3 நெல்லிக்காய் எடுத்தால் போதும். இதை நல்லா வதக்கிட போகிறோம் நம்ம. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் வந்து துருவின நெல்லிக்காய் சேர்த்திருக்கேன். ஏன் துருவி சேர்த்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இது வந்து நல்லா வேகணும். இப்போ நம்ம வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து சாதத்தில் உப்பு சேர்த்துருக்க மாட்டேன், உப்பு சேர்த்து வேக வைக்க மாட்டேன். ஸோ அதனால அது தேவையானது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது வேகட்டும். ஒரு 2-3 minutes ஃபஸ்ட்டு வேகட்டும், நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 2-3 minutes கிட்ட வந்து நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன்.
இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம பெப்பர் சேர்த்திக்கலாம். ஸோ பெப்பர் வந்து நல்லது தான், ஸோ அதனால் மிளகாய் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்த்தாமல் பெப்பர் சேர்த்திக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ சூப்பராக நம்மளோட நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சாதத்தை கொட்டி கிளற போகிறோம். ஸோ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து சாதத்தை கொட்டி கலக்க போகிறேன். ஸோ இப்போ இதை நான் வந்து சாப்பாடு போட்டு கிளறிடுறேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதை கலந்துக்கலாம், அப்புறம் சாப்பாடு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட நெல்லிக்காய் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா நம்ம நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 15 days ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெல்லிக்காய் சாப்பாடையும் அழகாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன், அதையும் மூடி வச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரமும் எல்லாம் கழுவி வச்சாச்சு. ரொம்ப இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை இல்லையா, ஸோ ஒரே ஒரு குக்கர் அப்புறம் இந்த கடாய் மட்டும் இருக்குது. ஸோ மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த திண்டு ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து தொடச்சு க்ளீன் பண்ணணும். அப்புறம் சிங்க்குமே இன்னைக்கு க்ளீன் பண்ணணும். ரொம்ப வந்து சால்ட் டெபாசிட் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான். இப்போ நாங்கள் ஜாலியாக வந்து கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு அப்புறமா வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் என்ன டின்னர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு இடையில் ஏதாவது ரெசிபி தோணுச்சுன்னா அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்களும் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தியா குட்டி பார்த்தீங்களா, செல்லாம் குட் ஈவினிங் சொல்லுடா, சத்தமாக சொல்லு. ஓகே, ஸோ நல்லா குளிச்சு பின்னாடி திரும்ப, க்யூட்டாக ஜடெல்லாம் போட்டிருக்கா. ஸோ ஓகே, ஸோ ஈவினிங் தான் குளித்து நல்லா கிளம்பி ரெடியாக உட்காந்தாச்சு. எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்க போகிறோம், வேறு வழி இல்லை. ஸோ நல்லா சாம்பிராணியெலாம் போட்டுட்ருக்கேன், அதுதான் ஒரு மாதிரி புகையாக தெரியுது. வீடு ஃபுல்லாக கம 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 கமன்னு சாம்பிராணி வாசம். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தான் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து மாமனார் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கொடமிளகா வந்து பழுக்கவே போகுது. ஸோ அது அப்புறம் வந்துட்டு அவரைக்காய் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து கொடமிளகா பொரியலும் அவரைக்காய் பொரியலும் செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது ரெண்டையும் இன்றைக்கி உட்காந்து கட் பண்ண போகிறேன். ஸோ நேற்று வந்து நான் கட் பண்ணி வச்சேன், வெண்டைக்காவும் பாவக்காவும் வந்து நைட்டே கட் பண்ணி வச்சிட்டங்காட்டி கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ வீட்டில் தானே இருக்கீங்க, ஏன் கட் பண்ணி வைக்கிறீங்க நீங்கள் யோசிக்கலாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இல்லாட்டி நான்வெஜ் எங்கேயா இருந்தால் வாங்கிட்டு வந்துட்டு படுத்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் முதல்ல காலி பண்ணணுங்கிறனால ஒன்றா வந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்துட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து கேரட் பீன்ஸு, முட்டைக்கோஸ் இன்றைக்கி நான் செய்ய போகிறதில்ல. கேரட் பீன்ஸ் வச்சு ப்ளஸ் எங்கிட்ட கொஞ்சம் பட்டாணி இருக்குது, அதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு காய் குருமா தான் பண்ண போகிறேன். ஸோ அம்மா வீட்டுக்கும் எங்களுக்கும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஆமாம் சொல்லும், காய் குருமா தான். ஸோ முதல்ல வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குருமாக்கு நறுக்க போகிறேன். ஸோ நான் முதல்ல வந்து வெஜிடபிள்ஸ் நறுக்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடமிளகா சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு, அதுக்கப்புறமா அவரைக்காவும் கட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வேலை முடிஞ்சது பா, நிம்மதி. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டேன், ஏன்னா மார்னிங் வந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சு யோசிச்சே மத்தியானம் ஆயிடுதுங்க. ஸோ நம்ம வந்து ஒர்க் போகும்போது கூட வந்து கடகடான்னு இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு ஓடிடுவோம். ஆனால் வந்து ஒன்ஸ் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தலைவலி, என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளாக இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய ஒரு பிளேட் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து வெஜ் குருமா வைக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெஜ் குருமா, ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் கூட. ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய வெங்காயம், இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய வெங்காயம். ஸோ நீங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த கொத்தமல்லி தான். ஸோ அதை ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிட போகிறேன். இது ஒரு கை அளவுக்கு இருக்கு என் கைக்கு. அப்புறம் ரெண்டு கேரட், கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு கப் கேரட், ஒரு கப் பீன்ஸு, ஒரு கப் பட்டாணி அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நீங்கள் வந்து கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணலாம்.
ஸோ அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் எங்கிட்ட பட்டாணி இருந்தனால நான் கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிட்டேன், இல்லாட்டி கத்திரிக்காய் போட்டிருப்பேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன், இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம், இதுதான் அதுதான்லாம் கிடையாது. ஸோ 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன், இதில் வந்துட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். ஜஸ்ட் நார்மலாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு. ஸோ இது நல்லா வந்து வெடிக்கட்டும். நீங்கள் வந்து ஒரே ஒரு வரமிளகா சேர்த்திக்கோங்க. ஸோ நான் வந்து சீலெல்லாம் எடுத்துட்டு தான் போடுவேன் வரமிளகாவில். ஓகே, இது இதாகட்டும், ஒரியட்டும். இது நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வருது. ஸோ 2 வரமிளகாய், 2 இல்லை, சின்ன சின்னதாக 2 போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டி பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இந்த வெங்காயம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக பிங்க் கலரில் வர வரைக்கும் வதங்கினா போதும். ஸோ இது ஒரு 1 மினிட் வந்து ஹையில் வச்சு சாட்டே பண்ணிங்க அப்படின்னாவே வந்து நமக்கு பிங்க் கலர் வந்துடும். இப்போது இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது போட்டால் கொஞ்சம் டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லாது, அதனால தான். ஏன்னா இஞ்சியும் பூண்டும் இப்போ நிறைய சேர்த்திக்க சொல்கிறாங்க இல்லையா, ஜென்ரலாகவே இஞ்சி பூண்டு நிறைய சேர்த்துக்கிறது நல்லது தான். ஓகே, இது ஒரு சால்ட் ஆட் பண்ணணும், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இது மாதிரி ஒட்டாமல் வர்றதுக்கு. நான்ஸ்டிக் பேன்னா ஜென்ரலாகவே ஒட்டாது, பட் இந்த மாதிரி பேன்லலாம் ஒட்டும், அதுக்காக தான். ஓகே, இப்போ ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிட்டேன். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிடுறேன், நறுக்கி வச்சா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டிசிம்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரத்துக்குன்னா பச்சை மிளகாவும் வரமிளகாவும் தான். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் 1 விசில் வச்சு கூட எடுக்கலாம், பட் நான் வந்து இப்படியே வேக வச்சிடுறேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துற போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து வேகிற அளவுக்கு நமக்கு தண்ணி வேணும். ஸோ ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 1 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். உப்பு காரம் எல்லாம் நம்ம ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இது வேகட்டும். ஸோ அங்கே வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிற கேப்பில் நான் வந்து அது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அது ரெடி ஆகிற கேப்பில் நம்ம வந்து அதுக்கு வேணுங்கிற மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், இது கூட சோம்பு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, 2 to 2.5 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பொட்டுக்கடலை பவுடர், சரியா? உங்கள்கிட்ட வந்து பொட்டுக்கடலை பொடி இல்லைன்னா இது அரைக்கும் போதே கூடவே பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிருங்க. ஸோ எங்கிட்ட பொட்டுக்கடலை பொடி இருக்குது, அதனால 2 டேபிள்ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் இதை. ஸோ திக்கனிங் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை தான் நமக்கு திக்கனிங் கொடுக்கும். ஸோ அதனால இப்போ நம்ம இது பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒருவேளை பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 2 டேபிள்ஸ்பூன் போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு அது என்ன கசகசா இருந்தால் கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் அரைச்சிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ரெடி ஆனோடனே இதை தூக்கி அதில் ஊற்றணும். ஸோ நம்ம வெஜிடபிள் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு. பட் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட கன்சிஸ்டன்சியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி அரைச்சி விடுறது. ஸோ இது திக்கும் ஆகும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அரைச்சதை ஃபுல்லாக நான் வந்து இதில் சேர்த்திடுறேன். ஸோ இந்த மிக்சி ஜாரில் ஜாரையும் நல்லா கழுவி அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்போ ஸோ நான் தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்ற போகிறேப்போம். ஸோ நல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து கலந்து விட்டு ரெண்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணால் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணிக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட காய் குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியை ஃபுல்லாக இதில் சேர்த்திட போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியான காய் குருமா நமக்கு ரெடி. ஓகே, ஸோ உங்களுக்கு கொத்தமல்லி இவ்வளோ தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இதை இட்லி இல்லாட்டி தோசை கூட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக வந்து நீட் பண்ணிட்டேன். நீட் பண்ணி வெசல்ஸ் இருந்த வெசல்ஸ்லாம் கவுத்தி வச்சிட்டேன். இப்போ வந்து புதுசாக வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணியும் வச்சாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த சூப்பர் குழம்பு வச்சு தோசை சுட்டு சாப்பிட போகிறேன். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். எனக்கு வந்து சீக்கிரமாக பசிச்சிரும், ஏன்னா நான் வந்து லிமிட்டடாக தான் சாப்பிடுவேன், நிறையா டம்ப் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தியா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்ச ரெசிபீஸ் எல்லாமே செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.